இசை பெரிதா, மொழி பெரிதா என்றொரு சர்ச்சை இணையத்தில் தீயாகி கொண்டிருக்கிறது, இம்சை செய்கின்ற பேயாகி கொண்டிருக்கிறது. இது இசைக்கும் மொழிக்குமான பிரச்சனை என்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீண்டிருக்காது, எல்லைகளை தாண்டியிருக்காது. அதையும் தாண்டி இசைஞானி என போற்றப்படுகின்ற இளையராஜா அவர்களுக்கும், கவிப்பேரரசு என போற்றப்படுகின்ற வைரமுத்து அவர்களுக்குமான பழைய பகை என்பதால் சற்று அதிகமாகவே புகைந்து கொண்டிருக்கிறது, பலரின் காணொளிகளில் வெடித்து கொண்டிருக்கிறது, வார்த்தைகள் தடித்து கொண்டிருக்கிறது. நினைவு தெரிந்த வயதிலிருந்து இசைஞானியின் இசையோடு வளர்ந்தவன் நீ, நீ வாய்திறக்கவில்லை என்றால் நாளை அது ஒரு வரலாற்று குற்றமாகிவிடாதா என்று நாலு பேர் கேட்டதால் நானும் கொஞ்சம் வாய்திறக்கிறேன். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சாதம் இல்லாத குழம்பை நாம் குடிப்பதும் இல்லை, குழம்பு இல்லாத சாதத்தை நாம் சாப்பிடுவதும் இல்லை. சாதத்தோடு குழம்பை நாம் கலந்துவிட்டாலோ இதுவா அதுவா என்ற பேதம் பார்ப்பதில்லை. தாய் கொடுத்த தாய்ப்பாலோடு இசைப்பால் கொடுத்தது இசைஞானி. அந்த இசையை கேட்டுத்தான் சிறுவயது பருவங்களும் இளமை பருவங்களும் இப்பொழுது இருக்கின்ற இந்த பருவமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, இசை மொழியை வசைப்படுகிறது, மொழி இசையை வசைப்படுகிறது, வழக்கோ திசை மாறிக்கொண்டிருக்கிறது. இசை ஒரு வாதத்தை வைக்கிறது, மொழி இசையில்லாமல் வரிகளை மட்டும் படித்து நீங்கள் உணர்வு பெற முடியுமா, உயிர் பெற முடியுமா என்று கேட்கிறது. ஏன் முடியாது? எத்தனையோ காதல் கவிதைகளை நாம் படிக்கும்போது மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறந்ததில்லையா, காதல் அணுக்கள் வெடித்ததில்லையா? எத்தனையோ சோகமான கவிதைகளை வாசிக்கும்போது நம்மை அறியாமல் கண்கள் துளிகளை வடித்ததில்லையா? உதாரணத்திற்கு கவிப்பேரரசு அவர்களின் கவிதையே பாடலாக தொகுப்பில், ஆயிரம்தான் கவி சொன்ன அழகழகா போய் சொன்ன அப்படிங்கிற அந்த கவிதை வரி கவிப்பேரரசு அவர்களின் கண்ணீர் குரலில் ஒலிக்கும்போது நம் கண்கள் நம்மை அறியாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும். உணர்வுகள் வரத்தானே செய்கிறது. அதே கவிதை வரிகள் பாடும் நிலா அவர்களின் குரலில் இனியவனின் இனிக்கும் இசையோடு நாம் கேட்கும்போதும் அதே உணர்வுகள், நம் தாய் பற்றிய அதே நினைவுகள் நம் மனதுக்குள் நம்மை அறியாமலேயே வருடி கொண்டிருக்கும். சிறுகதை பெருகதை என்று எதை படித்தாலும் அதன் பாத்திரங்களாக மாறி நாம் சோகத்துக்குள் ஆழ்ந்ததில்லையா, ஆழ்ந்ததில்லையா? அதுபோல மொழியில்லாத இசையை உங்களால் ரசிக்க முடியுமா என்று மொழி கேட்கிறது. ஏன் முடியாது? மொழியில்லாமல் எத்தனையோ இசையை நாம் கேட்கும்போது அந்த காட்சிகள் நம் கண்முன்னே வந்து நம்மளை அந்த உலகத்துக்கு கொண்டு செல்வதும் நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆகவே இந்த சர்ச்சை தேவையில்லாதது. இது இன்று மீடியாக்களின் கோர பசிக்கு நல்ல தீனியாகி கொண்டிருக்கிறது. நாம் இசையில்லாத மொழியையும் ரசிக்க முடியும், மொழியில்லாத இசையையும் ரசிக்க முடியும். இசையோடு கலந்து மொழி வரும்போது அதை நாம் ருசிக்க முடியும், நம் பசியை நாம் மறக்கவும் முடியும். இங்கு பல வாள்கள் சம்பந்தமில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் சம்பந்தப்பட்ட தலையோ மொரிஷியஸ் தீவில் கூலாக இருக்கிறது. நிறைகுடம் தழும்பாது. நன்றி.